Hi, welcome to our channel, Nanum and Mamaiyarum. In this video, we will talk about how idli podi is made. If you are watching our channel, please like, share and subscribe. கருவேப்பிலையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட weight loss-க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஹேர் growth அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றது கூட கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். உடைச்ச கருப்பு உளுந்து வந்து 1 கப் எடுத்துக்கணும். அளவுகள் எல்லாமே ஒரே கப்பா இருந்தா மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். காயப்பொடி, கடலை பருப்பு 1/4 கப் ப்ரோ காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து தேவையான அளவு இப்போ இந்த கறிவேப்பிலை இந்த மாதிரி சுத்தம் பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம் எந்த கப்புக்கு உளுந்து எல்லாம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை ஃபர்ஸ்ட் உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிற மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இது நம்ம வந்து ஒரு ப்ளேட்ல வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருகிராம நிற மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ உளுந்து சூடா இருக்கும்போதே காயத்தூள் அண்ட் salt ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சுனா அது வந்து சரியாயிடும் அதனால சூடா இருக்கும்போதே இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடலை பருப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுபட்டு வந்துச்சு இப்போ இதையும் நம்ம உளுந்து கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் அதுல வந்து காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் அதை வறுத்துக்கலாம் மொத்தம் மிளகாய் எத்தனை பாத்தீங்கன்னா 10 நம்மளோட கார்த்திக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் வறுத்து எடுத்துட்டு இதுக்கு அப்புறம் இனி நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு வதங்கணும்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும் அந்த சவுண்ட் போற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கறிவேப்பிலை போட்டதுமே நமக்கு வந்து தெரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்ட் ஃபுல்லா போற வரைக்கும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுபட்டு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இத நம்ம இப்படி நொறுக்கி பார்த்தோம்னா அது நொறுக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கறிவேப்பிலை வறுத்து எடுத்துக்கணும் இனி நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் போட்டுக்கலாம் வத்தல் உளுந்து கடலை பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா 1 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் பாரிடுச்சு மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்